ஹலோ, இன்றைக்கி வந்துட்டு நேற்று போட்டிருந்த வீடியோவோட அடுத்த பார்ட் வீடியோ தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். இதில் வந்து இந்த சாரியோட டிசைன் போட்டு அந்த பாகில் வந்து நூலில் வந்து டிசைன் போட்டாங்க இல்லையா, அதோடய ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வந்து சாரி எப்படி நெசவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் எப்படி பிடிக்கும்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெட் கலர் சாயத்தில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் வந்து ட்ரையரில் போட்டு எடுத்துட்டு மறுபடியும் கலர் டார்க்காக பிடிக்கணுங்கிறதுக்காக ரெண்டாவது டைம் வந்து அதே ப்ராசஸ் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வந்து மறுபடியும் இதே இதை வந்து கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ட்ரையரில் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரெட் கலர் சாயத்துக்கு மறுபடியும் போடணும். டார்க் ஆயிக்கும். ஆமாங்க, டார்க் ஆகுது. இப்போ ஃபைனலாக வந்துட்டு அந்த ரெட் கலர் சாயத்துலேயும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த நூல் வந்து இப்போ ரெண்டு டைம் ரெட் கலர் சாயத்தில் போட்டு எல்லா இது முடிச்சு ட்ரையரில் போட்டு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த ரப்பரை வந்து பிரிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த அடுத்து போடுற கலர் வந்து இந்த இதுலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வந்து ஆயிலில் வந்து இப்போ நினைக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த நூல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சாயம் போகிறாங்கன்னா, டார்க் கலர்ஸ்லேருந்து அப்படியே வந்து லைட் கலர்ஸ் வந்து போனோம் அப்படின்னா தான் இப்போ இந்த ரெட் கலரில் வந்து அடுத்து போடுற கலர் வந்து ஒட்டாமல் இருக்கும். போட போறாங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் போட்டிருந்துச்சு, அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறமா ரப்பர் அவுத்துட்டு மறுபடியும் ரெட் கலர் போட்டிருக்கு. இப்போ ரெட் பிளாக் ரெட்டு முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து பிஸ்கட் கலர் போட போகிறாங்க. என்ன ரோஜா பூ கலர் மாதிரி தெரியும், அதனால இப்போ மேலே கொடுக்குற கலரில் இது கொஞ்சம் டார்க்காக தெரியும். இதுக்கு மேலே அதை போட்டோம்னா இந்த கலர் கொஞ்சம் டெப்த்தாக கூடும். இப்போ வந்து இது நேற்று நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து ரெண்டு கலரில் வந்து சாயம் போட்டாச்சு, பிளாக் கலரும் ரெட் கலரும். இப்போ ஒயிட் கலர் தெரிகிறதுல வந்துட்டு பிஸ்கட் கலர் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கே வந்து இன்னும் ரப்பர் அவுக்காமல் இருக்காங்க. இந்த சைடும் ரப்பர் அவுக்கில், இந்த பக்கமும் வந்து ரப்பர் இது வந்து பிரிக்காமல் இருக்குது. இதில் வந்து ஸ்கை ப்ளூ வாங்க, இதில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறதுல வந்து கிளிப்பச்சை கலர் வந்து கொடுக்க போகிறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா சாயம் போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ராட்டைக்கு வந்துட்டு அந்த நூல் பிரிக்கிறதுக்காக வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இதை வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதில் ராட்டையில் கொடுத்து கண்டித்தார் வந்து அடுத்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த சாரீக்கான டிசைன் வந்து எல்லாமே முடிச்சிட்டாங்க, சாயம் போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இதை வந்து இனி அடுத்து ராட்டையில் கொடுத்து அவங்க வந்து இலையை வந்து தனித்தனியாக பிரித்து சுற்றிடுவாங்க. இந்த இது வந்து ஒவ்வொரு நூலாக வந்து இனி பிரித்து சுற்றுறது தான் அந்த ராட்டையில் வந்துட்டு கொடுத்து சுற்றுறது. இதுதான் வந்து சாரியோட டிசைன் வந்து வர்ற லுக்கு வந்து இதுதான் ஃபைனல் லுக்கு.
அடுத்து வந்து இப்ப ராட்டைல வந்து எப்படி அத ரெடி பண்றாங்க அப்படிங்கறத அப்படியே பாப்போம். இது வந்து இப்ப இதுக்கு முன்னாடி பாத்துட்டு இருந்த நூல்ல வந்து சாயம் போட்டுறாங்க இல்லையா அது வந்து அதுக்கு அடுத்த process வந்து இப்படி பாவு மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இத வந்து இவங்க இனி வந்து இந்த சட்டத்துல பிரிச்சு ரெண்டு சைடும் கோர்த்துட்டே வருவாங்க. ஒவ்வொரு நூலா பிரிச்சு கோர்க்கணுமாங்கா எந்த மாதிரி அந்த இதுல போட்டுட்டு அந்த பாவை முறுக்கி கழட்டிட்டு அதுல அணைச்சு காமிக்கிறேன். அது எப்படி சுத்துறது அணிங்கிறது இந்த ஒரு இதுல மாட்டிருக்கீங்கல்ல இந்த இது இதுல இருந்து கயிறுல இருந்து கலர் அணிங்கிறது தெளிவா சொல்லடா. ஒரு அணில இருந்து இன்னொரு அணிக்கு போகும்போது அணி விழுகும். அணி விழுகும் ஆமா அந்த மாதிரி இது ஒரு ஒரே ஒரு தொடர்ச்சி. அது வந்து ஒரு அணில இருந்து இன்னொரு அணிக்கு போகும்போது அணி விழுவும். அந்த அணியை வந்து கரெக்டா போடலன்னு இவங்க பாவை எடுக்க முடியாது. எடுத்தா கூட ஆகாது. ஐயோ சாமி நான் வந்த புதுசுல சிரமப்பட்டேன். இப்போ வந்து இது வந்து இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த பாகோட டிசைன் வந்து இதுதான் முந்தியோட டிசைன். இந்த டைமண்ட் வந்து பாதியோட முடியற மாதிரி இருக்குல்லையா மறுபடியும் இந்த டைமண்ட் வந்துட்டு இந்த நூலை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சோம் அப்படின்னா அந்த டைமண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இது வந்து எத்தனை சேலைக்குரிய முந்திங்கக்கா? இது வந்து 150 சேலைக்கு. இந்த முந்தி அதாவது இந்த பாகு இருக்கிறது வந்து 150 சேரீக்கு வந்துட்டு இதே மாதிரி மாடல்ல முந்தி வந்து போடலாம். என்னன்னா இந்த சாரீக்கு கொடுக்குற கலர் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த கலர் இந்த முந்தியோட டிசைன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்ப வந்து இதுல இருந்து பிரிச்சு எடுத்ததுதான் வந்து இந்த சைட்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து பிரிச்சு எடுத்திருக்காங்க. இது வந்து சுத்துறதுக்கு தான் அந்த வெளியில இருக்க மிஷின். இதுலதான் வந்து இப்ப அந்த நூல்லாம் வந்து எடுத்து சுத்தி இந்த மாதிரி வந்து பிரிச்சு எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து 75 சாரீக்குரியது வந்து இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு இது வந்துட்டு ஒரு சேலைக்குரிய முந்தி வந்து இந்த ஒரு இதுலயே வந்து முடிச்சிருவாங்க. நானு தனித்தனியா அதை பிரிச்சு தனித்தனியா அப்படி அத்தி எடுத்துனா பிரிச்சு எடுக்கல தனித்தனியாலயா வந்துடும். தனித்தனியா ஒவ்வொரு சிட்டமா வந்துடும். அப்படின்னு அங்க போக கூடாது. வாணி அங்க கட் பண்ண உன்னை என்ன பண்ணது? நீங்க கைய கழுவ எடுத்துட்டு போய் தான் கண்டித்தாரில சுத்துவாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூலில் வந்து எப்படி டிசைன் போட்டு அதில் வந்து சாயம் எப்படி ஏற்றுறாங்க அந்த நூலை வந்து பிரித்து எப்படி டிசைனுக்கு வந்து மாற்றுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. கண்டக்டரில் வந்துட்டு இப்போ கையில் இவங்க வச்சுருக்காங்க இல்லையா இந்த இது வந்து நூலுன்னு சொல்ல மாட்டாங்க பாகுன்னு தான் சொல்லுவாங்க. இதை வந்து ராட்டையில் வந்து நூல் வச்சு நூலை பிரித்து அவங்க நல்லா வந்து சுற்றுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒவ்வொரு நூலாக எடுத்து இந்த ஆணியில் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சட்டத்தோட சேர்த்து ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டு ஒவ்வொரு இதாக வந்து சுற்றுவாங்க. இந்த கண்டக்டர் ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து இதுதான். இதுக்கப்புறம் இதை வந்து இப்போ ஒரு கட்டை வந்து அப்படியே சுற்றுனாங்க இல்லையா அதை வந்து
ராட்டையில் கொடுத்து கண்டிக்டாருங்கிறது வந்து ஒரு ஏழு குட்டி குட்டி கோன் வந்து இருக்கும், அதில் வந்து சுற்றி எடுத்து வச்சுருவாங்க. அந்த கண்டிக்டாரில் சுற்றுறது மட்டும் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அடுத்த வீடியோவில் வந்து எது கண்டிக்டார்னா எது, அதே மாதிரி ஒரு சாரீ வந்து நெசவு செய்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுறாங்க, ஒரு சாரீ நெசவு பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய நம்மளோட சேனலில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நிறையா வரப்போகுது. எல்லாருமே வந்து நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.